ஜெயம் பெற்றவன் ஒருவன் தானே
ஜகஜோதியை தானடைந்தானே ஜகஜோதியை தானடைந்தானே இதிகாசம் கேட்டீரா அதற்கிணையற்றவர் தான் இருக்காரா இருக்கான் இருக்கான் நம் பலராமன் இருக்கான் ஆனால் தைரிய சாஹசே லட்சுமின் மார்பினில் ஈட்டியை ஏந்தி மடிந்தான் வீரமிகும் ஜெய விக்ரமாதித்தன் மார்பினில் ஈட்டியை ஏந்தி மடிந்தான் வீரமிகும் ஜெய விக்ரமாதித்தன் போர்க்களத்தில் மண் பொம்மைகளாலே போர்க்களத்தில் மண் பொம்மைகளாலே புகழ் பெற்ற தோர்ச்சாலி வாகனன் புகழ் பெற்ற தோர்ச்சாலி வாகனன் எச்சரித்தேன் 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 வெற்றி வீரரும் வினோத கதையான் உச்சினிபுரி உயர்வை நாட்டினார் வெற்றி வீரரும் வினோத கதையால் உச்சினிபுரி உயர்வை நாட்டினார் எச்சரித்தேன் 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 அந்த நாளை போல் இந்த நாளிலே அந்த நாளை போல் போய் அந்த நாளை போல் இந்த நாளிலே ஆகம் நிறைந்து வீரமே குந்தோ அந்த நாளை போல் இந்த நாளிலே ஆகம் நிறைந்து வீரமிகுந்து ஆண்மையோடு போர் கதையை நடத்திட தீந்த தத்த திமி தீந்த தத்த திமி ஆண்மையோடு போர் கதையை நடத்திட யார் வருவார் இன்று கதாநாயகன் யார் வருவார் இன்று கதாநாயகன் நீயா 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 ராணியம்மா தம்பி ராணியம்மா தம்பி அடே என்னடா கும்பல் என்ன ஒரே மக்களா சும்மா வேடிக்கையா வேடிக்கையா தப்பு தப்பு குற்றம் பெரிய குற்றம் வரி கொடுக்கணும் வாங்கடா ஏய் வரி கொடு யாருடா நீ ஊருக்கு புதுசுங்க புதுசா வந்தவன் சத்தத்துக்கு வரதா வரி தப்பு தப்பு பரம்பரையா வந்தவங்கதான் தங்கணும் தங்க வஸ்திரம் ரொம்ப அழகா இருக்கே எடுத்துக்கங்கடா என்ன ஊருடா நீ பார்த்திக்கும் ஐயா பார்த்திக்கமா தப்பு தப்பு பரலோகம் பரலோகம் ரொம்ப நல்லா இருக்கே எடுத்தீங்களா ஏய் தாத்தா ஏய் தாத்தா யாரடா நீ யாத்ரிகனையா யாத்ரியா தப்பு தப்பு பாத்திரம் பாத்திரம் இந்த பாத்திரத்தை எடுங்களா சிச்சி இந்த ராஜா வீட்டு நாய் கொலைக்காம இருந்து உதைக்காம இருக்கிறீங்களே ஒருத்தருக்கும் தைரியம் இல்ல என்னடி கொலைக்கற இந்த தாடையில புடித்தனா ததைகணம் தொம்போடணும் அப்பா அப்பா அடி உளுராப்புல அடிச்சிட்டானே தப்பு தப்பு எவன்டாவே டேய் இவனே நல்லி குறடி சொல்லி அடிச்சி இவன் கொலை அடிச்சதெல்லாம் உடனே கட்ட சொல் அட்ட காசமா பண்ற கிட்டே வந்துட்டியே தப்பு தப்பு என்ன பாதாளு எட்ட நிக்கணும் நான் ராணிக்கு தம்பி ராஜாவு மச்சான் வீர தீர சூரசேனன் சேனனா தப்பு தப்பு சரி ராணியார் தம்பியா நீ கொள்ளை அடிக்க முடியா என்ன அடிக்கலாமாடா தப்பு தப்பு ஐயோ நீ அழலாமாடா தப்பு தப்பு வேடிக்கை செய்வதும் குற்றமா அதுக்கும் வரி வேண்டுமா வேண்டா 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 ஏய் கூட்டாளி கூட்டாளி எல்லாம் தொலைஞ்சு போயிட்டங்களா இரு அருதிரி கிட்ட சொல்லு தப்பு தப்பு அக்கா புரியுது கிட்ட சொல்லு உன் தலையை வெட்டி தம்பட்டம் கட்டி சொல்ற கதாநாயகனை கேட்ட லட்சணத்தை செய்கையில் காண்பித்தாள் உண்மையாய் உஜ்ஜயினி நகர் மானத்தை காப்பாற்றினார் இதோ ரட்சை பலே ராமனுக்கு ஜெய் கதாநாயகனுக்கு ஜெய் ஜெய் பலே ராமனுக்கு
மாமாடி, அக்காடி, ராஜத்ரோகிங்க சதி செய்யறாங்க. யாருடா தம்பி? எங்கே? சத்திரத்துல அஞ்சாம் படு கும்பல் வந்து ஒரே அட்டகாசம் பண்ணுது. ராஜாவாவது ராணியாவது ஒரு கை பாக்குறானுங்களா? வரியாவது கிரியாவது கொடுக்க மாட்டாங்களா? என்ன யோசனை பண்றீங்க? அவனுங்க தலையெல்லாம் வெட்டாம ராணி, எவன் தலையை வெட்டுறது? எதற்காக வெட்டணும்? அதையாவது நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்ப சொல்லுடா தம்பி, கேட்கட்டும். அவன்தான் அந்த தோற்றாமா தெரியாது, அந்த கிழவி மகன், வாங்கோழு தலைய, வக்கரக்காலன், வானர முகம். யாரே மாமா பிரமாதமாக வர்ணிக்கிறீங்க? வர்ணிக்கிறேனா? தப்பு தப்பு, வாயாறு திட்டுறேன். அவளிடம் என்னடா வியாக்கியானோ? நடந்ததெல்லாம் நல்லா தான் சொல்ல. இன்னும் என்ன நல்லா சொல்றதா? ராமன் ராஜா வாகனமா, அவன் தூதன் ஆஞ்சநேயன் மந்திரி ஆகணுமா? அது எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்திருந்தீங்களா? ஏன் மாமா உட்கார்ந்திருந்தனா? தப்பு தப்பு, கைய ஓங்கறதுக்குள்ள எட்டாவது மைல் போய் குட்டிக்கிற நடிச்சானுங்க. தெரியுமா? தெரிகிறது. ராணி, இனிமேல் நான் என்ன செய்யணும்? என் தம்பி இல்லாத எடுத்து சொல்றது போல எல்லாத்தையும் ஏழமா நினைக்கிறீங்களே? சத்தியமா சொல்ற மாமா, நிஜமா தெய்வ சாட்சியே சொல்ற மாமா, அத்தனை பேரும் கட்டி வச்சு சித்திரபோதை செய்யணும் மாமா. ஆமா ஆமா, இப்படியே விட்டா பிறகு எப்படி ஆகுமோ தெரியாது. சீக்கிரமே அவங்க தலையில வெட்டி கோட்டையில கட்டி தொங்க விடுறேன். ராணி, அதை நான் கவனித்துக் கொள்கிறேன். யாரங்கே? நானு. யாரங்கே? யாரோ தோட்டராமனா, அவன் கூட்டாளி அஞ்சியா. உடனே சென்று அவர்களை பிடித்து வாருங்கள். நாராயணா, எங்கள் குல தெய்வம் நீ நாராயணா, கோணமலசாமியே நாராயணா, குறையை நீ தீர்த்துவை நாராயணா, பல மேலும் அங்கையுடன் நாராயணா, மலை மேல் அமர்ந்தவன் நாராயணா. அம்மா அம்மா, மான வெட்கமெல்லாம் மறுபடியும் வந்துட்டீங்களா? வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு கூட எப்படியோ ஓட்டம் பிடிச்சிட்டீங்களே, அவையங்கடா. சாந்தம்மா, நீங்க யாருங்க? தங்கள் அருமை முகன் எங்கே? இல்லையே, எங்கேயோ போயிருக்கா. அவனுக்கு போஜனம் அளித்தீரா? போட்டுத்தானே அனுப்பினேன். தவறாமல் மூன்று வேளையும் சாப்பாடு போடுகிறீரோ? என்ன இப்படி கேக்குறீங்க? என் குழந்தைக்கு நான் போட மாட்டேனா? அந்த குழந்தையோட இந்த குழந்தைக்கும் போடுறீங்களோ? அயோக்கிய பசங்களா, இவ்வளவு தூரம் தயாராயிட்டீங்களா? நல்லா இருக்கு, குரங்குக்கு குல்லா போட்டா போல. ஏண்டா இதெல்லாம் எங்கடா கொள்ளையடிச்சீங்க? ராஜா உங்க ரெண்டு பேரையும் உடனே கூப்பிட்டு வர சொன்னார். ராஜா சொன்னாரா? ஏண்டா என்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்களோ தெரியலையே. சும்மா கவலைப்படாதீங்கம்மா, ராஜா சன்மானம் கொடுத்து அனுப்பணும்னு ஆளு விட்டிருக்காரு. அவ்வளவுதான் அம்மா, பயப்படாது. என்னமோப்பா. தோட்டராமனும் வஞ்சியும் இவர்கள் தான் மகாராஜா. நமஸ்காரம் மகாராஜா. தலையை மேல தூக்கிட்டு நிக்கிறேன், தப்பு தப்பு, கீழே போடு. தலை குனிந்து நிற்க வேண்டிய தவறு, நான் என்ன செய்தேன்? இவனா தோட்டராமன்? தன்னுயிரையும் மதியாமல் தலைவணங்காத உன்னத புருஷன் என்றோ உச்சீனுக்கு லட்சுமி. என் அருமை குடிகளே, இப்படி அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களாயிருந்தால்? ஆமாமா, அப்புறம் புகழ்ந்து பேசலாம். இப்போ விசாரணை செய்தாகணும். அதானே? சரி, முரண்பாடாக பேசாமல் உள்ளதை உள்ளபடி ஒப்புக்கொள். உள்ளதை சொல்லவா?
உண்மையை இல்லை என்று சொல்லவா மகாராஜா? உண்மையைத்தான் சொல்லேன். அப்படி என்றால் சத்திரத்தில் உள்ளவர்களை இவர் அக்கிரமம் செய்தார், நான் குத்தும் உதயம் கொடுத்து அனுப்பினது என்னமோ உண்மை. போய் இவர் இந்த மகாராணியர் தம்பிடா, இவரையே அடிச்சான்னு சொல்றீங்க. பின்ன அடிக்காம என்ன செய்யறதா? மகாராணியா தம்பி, மகாராஜா மச்சா, அப்படி இப்படி என்று சொல்லி அந்த சத்திரத்திலே வேற கதை கேட்கிறவங்களை எல்லாம் வயசை கூட பார்க்காம வரிகிரி என்ன அக்கிரமமா தங்களுக்கும் தங்கள் அந்தஸ்துக்கும் அகௌரவம் தேடியதுனாலே நல்லா உதச்சது என்னமோ உண்மை. முக்காலும் உண்மை மகாராஜா. முழுவதும் போய் சொல்றதெல்லாம் போய், இவர் அடிக்கவும் இல்லை அடிக்கவும் முடியாது. அடிக்க முடியாதா? தப்பு தப்பு. நல்லா வதக்கும் போது சொல்லாம ஓடும் போது கீழே விழுந்த அருகைக்குள்ள கிரீடம். அது இவர்தா? இல்ல இல்ல. ராணி, இதெல்லாம் என்ன? அக்காடி அக்காடி. அடே, அக்கிரமத்திற்கும் அதர்மத்திற்கும் தக்க தண்டனை விதிப்பது அரசனை சார்ந்தது. இனி அதிக பிரசங்கித்தனமாக எதிலும் கலந்து கொள்வது தவறு. மரியாதையாக வெளியேறு. இந்து, என் தீர்ப்பு நியாயம்தானே? இந்து, அந்த தோட்டராம என்ன நல்லா உதச்சேன்னு சொன்னானே, அதை நீ நம்புறியா? சரிதான். என்ன சரிதா? தப்பு தப்பு. இந்த வீரதீர சூரசேனா நடிக்கணும்னா ஒரு பெரிய இவரோ? சரிதான். என்ன சரிதா? தப்பு தப்பு. தன் பெருமைக்காக அப்படி செய்தான். சரிதான். சரிதா. தன்னுயிரையும் மதியாமல் தலை வணங்காத உன்னத புருஷன் என்று உச்சயினியின் லட்சுமி. இன்னும் என்ன கம்பீரம்? பலேராமன்னா என்ன நினைச்சிட்டீங்க? நல்ல தைரியசாலியும் கூட. இல்லன்னா? இல்லன்னா மகாராஜா மகாராணி எதிரிலேயே உங்களுக்கு வந்தனம் செய்வாரா? எனக்கு கோபம் வரும். வந்தா வந்தா. அமைதியில்லாதன் மனமே என் மனமே, அனுதினம் கண்முந்தனவே போலே மனதே பிரேம மந்திரத்தாலே. அமைதியில்லாதன் மனமே என் மனமே. அமைதியில்லாதென் மனமே என் மனமே,
அனுதின மாயாஜாலத்தை போலே மனதே பிரேமை மந்திரத்தாலே அமைதி இல்லாதென் மனமே என் மனமே கீதம் அமைதியில்லாதன் மனமே என் மனமே ஏதோ அறியேன் எழில் காவினிலே இன்புறும் வேணு கானந்தான் ஏதோ அறியேன் எழில் காவினிலே இன்புறும் வேணுகானந்தான் ஆகா என்றே காண்பதியாவும் ஆசையின் உதயமிதானோ அமைதியில்லாதென் மனமே என் மனமே அனுதினம் கண்முன் கனவே போலே மனதே பிரேமை மந்திரத்தாலே அமைதியில்லாதென் மனமே என் மனமே அமைதி இல்லாதென் மனமே என் மனமே அங்கே ராஜகுமாரி உட்காரணும் அப்படின்னு சரி நான் இப்படி உட்காந்துக்கிறேன் அங்கே இவர் உட்காரணும் எப்படி எப்படின்னா ராஜகுமாரியை இவர் கல்யாணம் செய்துக்க போறார் எப்படி எப்படின்னா இவரே காதல் கொண்டும் இவரே ஒப்புக்கொண்டும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு எப்படி இனி ராஜகுமாரி ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான் பாக்கி எப்படி நளினி நளினி ராஜகுமாரி
உன் உள்ளச்சரியில் என்னை கைது செய்து விட்டாய். மந்தமாருதத்தை அள்ளி வீசும் இளம் தென்றலே, நீயாவது என் அந்தரங்க காதலை திருவிக்க கூடாதா? மதலாகிரியின் மயக்கம் தீர மாங்குயிலையும் பாடச் சொன்னேன், மயிலையும் ஆடச் சொன்னேன். அன்றாவது உன் வண்டு விழிக்கு தொண்டு செய்ய தகுந்தவன் என்பதை உணர்ந்தாயோ இல்லையோ? கண்ணே, என் நெஞ்சும் உன் நெஞ்சும் ஆக்கிப்பார். ஏமா, இவர் யார்? இவரா? கண்ணால கூட பார்த்ததில்லையே. போதும், முதல் இவரை வெளியே அனுப்பும். நளினி! ஓஹோ, விசாரணமா? என்ன? நான் எங்கிருக்கின்றேன்? ஆகாசத்துக்கு மேல. சரிதான், அந்த பக்கம் போ. ராஜகுமாரி, அமருங்கள் அமருங்கள். என்ன பயம் இல்லாம, இங்க உனக்கு என்ன வேலை? உள்ளதை சொல்லவா, உண்மையை இல்லை என்று சொல்லவா? உன் அதிக பிரசங்கித்தனம் இங்கே செல்லாது. ஒழுங்கான பதில் சொல். இது இந்த நந்தவனத்தையே அலங்காரம் செய்ய வந்த சுந்தரமான புஷ்பம். தங்களுக்கு காணிக்கையாக. எது இவ்வளவு நெஞ்செடுத்துமா பேசுறேன்? டேய் ராமு, தலைக்கு உயர்ந்த பிள்ளை இப்படி தத்தாரித்தனமா இருக்கியே, இங்க உனக்கு என்ன வேலை? ஒண்ணும் இல்லை அம்மா. அட தெய்வமே, குழந்தை வரம் வேணும்னு கோவிலுக்கு போனா போட்டானா பிறக்கணும்னு குடுமிசாமி சொல்லிச்சான். ராஜகுமாரி, உன்னே உண்ணும் கண்ணே கண்ணுன்னு வளர்க்கிறேன். இந்த ஒரு தடவை எனக்காக மன்னிச்சிடுங்க. ஏண்டா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்திங்கிறதே இல்லையே. அம்மா, கண்ணால செய்திட்டா கண்டிப்பா வந்துடும். வரும் வரும், இன்னொரு தடவை இப்படி செய்தா உன் கண்ணால கண்டிப்பா பண்ண வேண்டிதான். இசை குயிலோ, என்னதான் உன் சாயலோ, விண்ணில் மேவும் தாரகையோ, வெண்ணிலாவிலே
பிரகதாபமே நீ உணரும் நேரமே என்னதான் உன் சாயலோ தென்றலே ஏ வெண்ணில நான் என்னையே மறந்தே ஏ தென்றலே ஏ வெண்ணில நான் என்னையே மறந்தேன் பிரியமோகினி மதலாகிரி பிரேமயாகுதே என்னதான் உன் சாயலோ இன்பச்சாகை குயிலோ என்னதான் உன் சாயலோ ராணி உன் தம்பி கல்யாண பெண் போல் நானி கோணி கொண்டு வருகிறானே கல்யாண பெண்ணா தப்பு தப்பு கல்யாணம் மாப்பிளே மாமா இன்னைக்கு நாம் தாம்பூல மாத்திக்கலாமா நீங்க உங்க பெண்ணுக்காக நான் என் தம்பிக்காக இப்படி பேசும் பொழுது உன் பவழ இதழிலே தனி அழகு சோபிக்கின்றது ஓ அத நிச்சயம் தனிப்பீரோ எப்படியோ ஆமா நம்ம பெண்ண என் தம்பிக்கு கல்யாணம் செய்யலான்னு பாக்குறேன் அதற்கென்ன அவளையும் கலந்து அழகா செய்துட்டா போச்சு அவளை கேக்குறதா தப்பு தப்பு குதிரை மேல ஏறினமன்னா அந்த குதிரை கேட்டுக்கிட்டு தான் செய்யணும் கட்டுவாங்களோ ராணி பிரம்பை கொண்டு வந்து வை இனிமே தப்பு தப்புன்னா அப்பவே கொடுக்கிறேன் யாருக்கப்பா என்ன கொடுக்க போகிறீர்கள் உன்னைத்தான் உன் மாமனுக்கே கொடுக்கலாம்னு உங்க அம்மா சொல்றா உன்னுடைய இஷ்டம் என்ன இப்படி எல்லாம் சொன்னா அவ ஏளனமா நினைக்க மாட்டா நான் ஏனம்மா ஏளனமா நினைக்கின்றேன் இன்று முதல் ஆரம்பமானது என் சுயம்வரம் அதிலே மாமா தான் முதல்வரன் சரிதானே மாமா அக்காடி இந்து சரி போட்டுட்டா இனிமேல சுயம் ஒரு பரீட்சை தானே செய் இந்து செய் அப்பா ஜெயினி ராஜ்குமாரிக்கு உகந்தவன் எப்படி இருக்க வேண்டும் அவன் தீரன் தீரன் சூரன் அதானே இவர் பேரு எல்லாம் அது உள்ளதானே அடங்கியிருக்கு வெளியில ஒண்ணுமில்லை இன்னும் எப்படி இருக்க வேண்டும் விக்ரமாதித்தனை விட வீரமும் குஜபல பராக்கிரமமும் நிறைந்தவனாக இருக்க வேண்டும் என் தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கிறதே அதுதானே சார் அது போகட்டும் புத்தியிலாவது அவனுக்கு வெற்றி கிடைக்குமா பார்க்கணும் புத்தி தானே வெட்டி நிறைய வச்சிருக்காரு கேளு சொல் பூனை ஒரு பூனை ஒரு பூனைக்கு முன்னாலே ரெண்டு பூனை ஒரு பூனைக்கு பின்னாலே ரெண்டு பூனை ரெண்டு பூனைக்கு மத்தியிலே ஒரு பூனை மொத்தம் எத்தனை பூனைகள்
பிறந்தவன் கல்யாண விஷயமா சொன்னா பூன கதையை பேசிக்கிட்டு இருக்கேன் அவசகனம் முடிச்சாப்புல எல்லாம் உனக்கு விளையாட்டு தான் வாடா தம்பி போகலாம் சரிதானே சமாதி தப்பு தப்பு சாமர்த்தியத்தை எல்லாம் தேடுறேன் நீ எங்க இருக்கிறாயோ இந்துமதி இந்து இந்துமதி இந்து அது பாருங்க சீமான் சத்தம் வந்து விட்டார் இனி ஒரே சந்தடிதான் பய மூடு யாருந்து தெரியாம பேசுறியே எங்குதா இருந்தையோ இந்து நான் நந்தவனம் எல்லாம் தேடி அலைஞ்சேனே ஏய் தரணி ஐயா வந்த பிறகு அம்மா கிட்ட உனக்கு என்ன வேலை தப்பு தப்பு நாட்டம் சாதி வேலை எல்லாம் இவருக்கு நல்லா செய்ய தெரியும் பாப்பா மாமா உன் மேலே என்ன என் மேலே பாத்தியா இன்னும் தெரிஞ்சுக்கல மேலே மாசு படிஞ்சிருக்கா தூசு படிஞ்சிருக்கா மாசு காதல் காதலா அட என்ன இந்து எப்படி பேசுற உன் மேல நான் கொண்டு மோகமும் காதல் வேகமும் தெரியாமே கனியே நானே காதல் கொண்டேனே கனியே நானே காதல் கொண்டேனே காமானும் தானே கனையை விட்டானே கனியே நானே காதல் கொண்டேனே டபக் டபக்கான் என் மனமினிதான் தழுப் தழுக்கான் சமயமிதான் டபக் டபக்தான் என் மனமினிதான் தழுப் தழுக்தான் சமயமிதான் கனியே நானே காதல் கொண்டேனே கண்ணை காட்டாதே காதல் மூட்டாதே கண்ணை காட்டாதே காதல் மூட்டாதே புன்னகையாலே என்னை கொல்லாதே கனியே நானே காதல் கொண்டேனே கனியே நானே காதல் கொண்டேனே வேடிக்கையாய் தோடி ரகம் பாடுகொண்டு
ரெடி கையாய் தோடி ரகம் பாடிக்கொண்டு மாடி மேலே ஜோடியாக உஞ்சலிலே ஆடிடவே நீ வருவாய் நீ வருவாய் நீ வருவாய் நீ வருவாய் சங்கிலையாட்டம் ஜடகோலாட்டம் நொண்டி அடித்து ஆடிடவேவா சங்கிலையாட்டம் ஜடகோலாட்டம் சங்கிலையாட்டம் ஜடகோலாட்டம் நொண்டி அடித்து ஆடிடவேவாய் நொண்டி அடித்து ஆடிடவேவா நொண்டி அடித்து ஆடிடவேவா நுண்டி அடித்தே ஆடிடவேவன் நுண்டி அடித்தே ஆடிடவேவன் நுண்டி அடித்தே ஆடிடவேவன் நுண்டி அடித்தே ஆடிடவேவன் ஆடிடவேவா 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 சர்ப்பத்தை கண்டாலே தோஷம் அது கடிக்க வந்தது என்றால் அதைவிட தோஷம் எதனால் இப்படி நிகழ்ந்தது விவரமாக தெரிவியுங்கள் இது சதுரகேந்திர ராஜயோக ஜாதகமாயிருந்தாலும் கூட அதிலே சந்தேகத்தை சரியாகத்தான் நிவர்த்தி செய்யுங்களேன் அந்தனர் ஜென்மத்தில் ஏறி நின்று அரிராமனும் சீதை பதிகடந்து விந்தையாய் காட்டில் அலைந்த கதைதனை மேதினியோ சொல்ல கேட்கலையோ அப்பொழுது எதிர்காலமும் அப்படித்தான் இருக்குமோ அப்படி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சுக்கர திசை நடப்பதினாலே இந்திர மகேந்திர ஜாலத்திலே கட்டுப்பட்டு தான மாறுதலும் சத்ரு பயமும் என்ன சொல்லுகிறீர் தான மாறுதலும் சத்ரு பயமும் ஏற்படும் போல் தெரிகிறது இந்து கவனித்தாயா இனி நந்தவனத்திற்கு கூட போகக்கூடாது அந்தபுரத்திலேயே இருக்க வேண்டும் அவ்வளவுதான் மகாராஜா எதற்கும் ஜாக்கிரதையாய் இருப்பது நல்லது வருங்காலம் வெகு பிரமாதமாக இருக்கின்றது
வடக்கே யோஜனகிரிக்கு கிழக்கே மந்திர ஆல விருட்சத்தின் கீழே பாதாள சுரங்கத்தில் பதுங்கி கிடக்கிறாள் அந்த பரமசக்தி யக்ஷர்களால். அந்த பரமசக்தியை எந்த விதம் அடைய முடியும் தேவி சொல். மகா பராக்கிரமமும் சன்மார்க்கமும் நிறைந்த வாலிபனாவது, உன் போல் மனோசித்தியில் சிறந்த மந்திரவாதியாவது, பலியானால் உனக்கு அந்த பராசக்தி பரமசக்தியை அருள் புரிவாள். சதாஜப்பா, அஞ்சாமல் கைதனை எடுத்து வையடா, சஞ்சீவி மூலிகையால் தடவி விடடா. மகா பராக்கிரமும் சன்மார்க்கமும் வாய்ந்தவாலே எங்கிருக்கின்றான்? மகா பராக்கிரமசாலி சன்மார்க்கன். சன்மார்க்கம் உள்ள வாலிபனா? ஐயோ வேண்டாம் குருவே, அவன் கிட்ட போனாலும் வெட்ட வருவான். பட்டம் பகல்ல குட்டி ஜவத்துல போய் முட்டி கொள்ளலாமா? அழகான மந்திரவாதி, அவனுக்கு நீங்க இருக்க வாய முடலா. அதோட ஆடிம்பகன் எங்க இருக்கிறான் குருவே? உஜ்ஜயினி ராஜகோட்டை சுவற்றை தாண்டுகிறான். Thank you.
என்ன பிடிவாதம்? இங்கே விழுந்துக்கள்!
மனதார காதலிப்பதாக சொன்னார். முதலில் மறைந்துக்குள். காதலிப்பதாக சொல். ஆகட்டும், காதலிக்கிறேன். தயவு செய்து அங்கு விழுந்துக்குள். நித்ரையா, தப்பு தப்பு, ரொம்ப பத்திரமா இருக்கணும். பலராமன் இங்க தானே வந்தா? எங்க? என்ன மாமா, கனவு கண்டீங்களா? தாள் போட்டுபடி இருக்க ஆள் எப்படி வர முடியும்? அப்படி என்ன சொல்ற? அவ்வளவுதானே, தாள் போட்டுபடி இருக்க ஆள் எப்படி வர முடியும்? அப்படின்னு சொல்லாமே பின் எப்படின்னு சொல்லணுமா? இன்னும் என் வார்த்தையில நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லையா? தப்பு தப்பு, இப்பவே கம்பெனி விட்டுறேன்னு பார். தாள் போட்டபடி இருக்க ஆள் எப்படி வர முடியும்? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, என்னமோ இடிச்சது போல தெரிஞ்சது. அவ்வளவுதான், அவ்வளவுதானே? அவ்வளவு இல்லாமே பின் எவ்வளவு? என்ன மாமா இதெல்லாம்? ஓ, அவ்வளவுதான், தாள் போட்டப்படி இருக்கா ஆள் எப்படி வர முடியும்? அவ்வளவுதானே? அவ்வளவுதான், அவ்வளவுதான். உனக்கு எவ்வளவு சிரமம், மன்னிக்க வேண்டும் ராஜ்குமாரி. பூங்காவனத்திற்கு என்றும் நீங்காத வாசனையை தந்த புஷ்பம், வருகிறேன். இரு. இனிமேலும் உன் இஷ்டம் போல் எதையும் சாதிக்க நினைக்காது. என்ன பார்த்துட்டு ஓட முடிஞ்சிட்டான். காவலரும் நானும் சேர்ந்து கட்டி புடிச்சு அடிச்சு உதச்சு இங்க கொண்டு வந்தோம். தலைய வாங்க சொல்லுங்க. ஆமா, அந்த புறத்திற்கு திருட்டுத்தனமாய் நீ வர வேண்டிய காரணம் என்ன? மௌனம் சாதிக்கிறாய், எதற்காக வந்தாய்? எதற்காக வந்தாய்? மூடு, எதற்காக வந்தாய்? உள்ளதை சொல்லவா, உண்மையை இல்லை என்று சொல்லவா? ஜாக்கிரதை, திரச்சேதம் நடக்கும். சீக்கிரமே பதில் சொல், எதற்காக வந்தாய்? ராஜகுமாரியின் தரிசனத்திற்காகவே வந்தது. உண்மை மகாராஜா. பாத்தீங்களா? வாயை மூடு,
இவனை சிறையில் அடைத்து நாளை சூரியோதயத்திற்குள் சிறைச்சேதம் செய்து விடுங்கள். ஜாதக சுருதி பாதகமாயிருந்ததும் அந்த சதிகாரன் அந்த புறம் நுழைந்ததும் இதையெல்லாம் நினைத்தால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இன்னுமா புரியவில்லை? அவனை சிறைச்சேதம் செய்து விடுங்கள். அடியோடு மறைந்து போ. நான் ஓடோடியும் வந்தேன். போ, எங்கேயாவது சென்று உன் உயிரை காப்பாற்றுக்கொள். உன்னை மறந்து நான் தன்னந்தனியாக எப்படி செல்வது? உன் காதல் இல்லையே, சாதலே நல்லது. ஐயோ, உன்னைத்தான் நான் காதலிப்பதாக சொன்னேன். எனக்காகவா இப்பொழுது எப்படியாவது தப்பித்துக்கொள். நான் சொல்வதை கேள். அரசனுடைய அக்னியை மீறி அற்பப்பேடி போல் வெளியேற வேண்டுமா? அன்னையையும் உன்னையும் பிரிந்து
தலைமறைவாக வாழ வேண்டுமா? ஐயோ, என்ன பிடிவாதம்? நான் சொல்வதை கேள். இந்து! அப்பா, மன்னிக்க வேண்டும். அந்த சர்ப்பத்திற்கிரியாகும் என் உயிரி, தப்பு வித்ததும் அவர்தானே. தாங்களும் அறிந்த விஷயம்தானே. அதை நினைத்தாவது இந்த ஒரு முறை மன்னித்து அவருக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். தோட்டராமா, சர்வசாதாரணமாய் ராஜகுமாரியை அடைந்து விடலாம் என்பது உனது நோக்கமா? அதற்காக உயிரையும் தியாகம் செய்வதுதான் பிரமாதமா? சக்திக்கு மீறிய விஷயத்தில் புத்தியை சிதறவிட்ட உனக்கு சதுரங்க சேனைகள் தான் இருக்கிறதா? தக்க அந்தஸ்து தான் இருக்கிறதா? தங்கள் நல்லா சீரிந்தால் எனக்கு எல்லாம் கைகூடி வரும் மகாராஜா. அந்த அந்தஸ்து ஏற்படும் வரையில் இந்த பக்கமே திரும்ப கூடாது. போ. ஜனக மகாராஜா அம்மா உயிரையும் வாங்காம உபதேசம் பண்ணி அனுப்பினார் பாரு. உனக்கு புண்ணியம் உண்டாகும், சும்மா இருடாஞ்சி. ஏண்டா நம்ம அந்தஸ்து என்ன? அதை அறியாம மாடம் மாளிகை கூடம் கோபுரம் ஆனே சேனை இதெல்லாம் எங்கிருந்து வரும்? ஆகாசத்திலிருந்து வரும். அதிர்ஷ்டமும் தரித்திரமும் மனுஷன் தேடிக்கிட்டு போனாலா கிடைக்கும்? அது இஷ்டமா ஸ்ரீதேவ் வரும்போது தரித்திரம் என்று மூதே ஓட வேண்டியதுதானே. இல்லையா ராஜகுமாரியே தன் சேலையை கிழிச்சு அவன் சிறுசில கட்டணும்னா அப்பொழுதே ஸ்ரீதேவியின் பாக்கியம் சிறுசில உதயமாயிடுச்சும் தானே சொல்லணும். என்னடா அப்பா, என்னடா அம்மா? என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்கள். சகல பாக்கியத்துடன் வருகிறேன், திக்விஜயம் செய்து வருகிறேன். அம்மா, அம்மா, வீரத்தாயே, வெற்றியுடன் திரும்ப உத்தரவு கொடு. சத்தியமே ஜெயம் என்று நான் சொல்லுகிறேன். ஆசீர்வதியுங்கள் அம்மா. என்னடா சொல்லி ஆசீர்வதிப்பது? ஸ்ரீராமச்சந்திரா, நீ சீதாலட்சுமியுடன் விஜயம் செய்யடா என்று வாழ்த்து அனுப்புங்களேன். அப்படியே ஆகட்டும். ஸ்ரீராமச்சந்திரனும் சீதாலட்சுமியும் போல் விஜயம் செய்யணும். சத்தியமேஜியம், சத்தியமேஜியம். அஞ்சி அம்மா தங்கம்டா. ஓம் ப்ரீம் அஷ்டபைரவியம் வசிரம். ஆமா. காம் ககம் காலபைரவியம் வசிரம். ஆஹா. தாம் ததமம் தண்டாமாரின வசிரம். ஆமாமா. இதோ மந்திரசக்தி ஆகுமடா, மனோசக்தி தானதடா. ஜனங்களே, ஜனங்களே, நேபாள மந்திரவாதிக்கு வந்தனம் சொல்லுங்கள். வாலிப ஆண் பெண் முன்னே வருவீர். வயது தளர்ந்த வயோதிகர் எல்லாம் வளவளவென்று பேசாமல் பின்னே செல்வீர். சரி, நீங்கரி. ஏன் குருவே? ஜனங்கள் கோருவதை நான் செய்வதா, அல்லது நான் செய்வதை ஜனங்கள் பார்ப்பதா? ஏன் திங்கரி? நம்ப கண்ணே, நம்பகாதே, நம்ப வாக்கே நமது ஜனங்கள். ஜனங்களே, நான் கேட்கிறேன், நீங்க செய்யுங்கள். காகே கூகே மோட்டா டீட்டு எல்லாருக்கும் குல்லா போடுங்க. சரி பாரடா. ராங் ஃபட். இன்னும் உனக்கு என்ன வேண்டும் டிங்கரி? லீலூ லீலோ மாமே மேமோ இந்த கருங்கலை குரங்கன செய்திடுவீர். சரி பாரடா. ராம் ஹட்.
இன்னும் உனக்கு என்ன வேண்டும் டிங்கரி? இவர்கள் எல்லோருக்கும் வஸ்திராபரணம் செய்திடுவேன். நான் ஜனநாயகனடா, மக்களின் மனம் குளிர நடக்க வேண்டும்டா. மக்களை கேள்விகளை கேட்காதடா. என்ன டீடு டேடோ டூடோ டூடு, இந்த மந்தியை ஒரு சுந்தரி ஆக்கிடுவீர். சரி பாரடா. மகாஜனங்களுக்கு நீ ஓர் மைத்துனி. மாமாதான் உனக்கு எல்லோரும். கஜ்ஜை கட்டி கலகலவென்று லஜ்ஜை விட்டு ஆடு. மருந்து தருவேன் மதவேல் கலையால் மயக்கு மருந்து தருவேன். ஆமாங்க வாருங்க கோமாளி மாமாங்க கேளுங்க. லாலலு 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 வந்தாலும் விடாது ஆமா வஞ்சியர் புகழ்ந்த மாமா. வந்தாலும் விடாது ஆமா வஞ்சியர் புகழ்ந்த மாமா. முந்தாணி பட்டாலே ஹே ஹே முந்தாணி பட்டாலே ஜில் 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 தானே. லாலலு 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 மதவேல் கலையால் மயக்கு மருந்து தருவேன். கண்ணாளா இன்னாலே என்னாலும் முன்னாலே ஏ கண்ணாளா இன்னாலே என்னாலும் முன்னாலே காத்திருந்தேனே 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 காத்திருந்தேனே. அழுக்கவா குலுக்கவா தழுக்கவா மினக்கவா எல்லோரும் பாருங்க இங்கே இங்கே வாருங்க. லாலலு 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 மதவேல் கலையால் மயக்கு மருந்து தருதே. மாமோகத்திலே கொந்தளிப்புதே கோபியர்களே. அந்தரங்கமா நந்த கோபனை கொண்டா
மந்திரவாதி மந்திரவாதி காப்பாத்து காப்பாத்து மந்திரவாதியாரே இவர் புகழ் பெற்ற மகாராணியாரின் புத்தி கெட்ட தம்பி சமூகத்தில் சகலரும் சமமே ஒழுங்கா நடந்து கொள்ளடா அப்படியே நடக்கிறேன் இப்பவே முன்போல என்னை சூரனாகவே செய்துடு வித்தையெல்லாம் வினோதம் அல்லடா புத்தியாக நடந்து கொள்ளடா சரி ராம் ஃபட் ராம் ஃபட் கேந்திரடா அன்பர்கள் யாவரும் நமது அடியார்கள் அவர்கள் யாசிப்பதை கேளடா யோசிக்காமல் தருகிறேன் இவ்வளவு பேருக்கும் எவ்வளவுதான் கொடுப்பீங்க யோசிக்காமல் சொல்லிட்டீங்களே இதோ பார் அக்ஷயகடம் அவரவர்கள் இஷ்டம் போல் நீ வாங்கிக் கொடடா கூக்கம் காக்கே கேக்கே கூக்கே இந்த பாயாப்பனு கேத்துக்கு ஒரு வாழைப்பழம் கிடுங்க வாழைப்பழம் வேண்டும் இதடா பூதாபாடா மேமூயாகே இந்த அம்மாவுக்கு ஒரு குங்குமச்சி மேல் சும்மாதான் கொடுங்களே குங்குமச்சி மேல் வேண்டும் இதோடா மன்னித்துக் கொள்ளுங்கோ மகாமந்திரவாதியாரே நமஸ்காரம் ஐயா ரேப்போ மாப்போ ஆஷா பூடா தங்க நாணயங்கள் 100 தந்தருன்னு வேண்டும் சாமி சந்தோஷம் தங்க நாணயங்கள் வேண்டும் எல்லோருக்கும் தெரியும் அவனேதான் திம்பகன் ஜாக்கிரதை நான் வரும் வரை சர்வ ஜாக்கிரதை உதாபாடா மேமோ யாகி முத்துமாலை வேண்டும் பூகம் காக்கி காக்கி குக்கே நவரத்ன மாலை வேண்டும் காகி குகே மோட்டா டீட்டு தங்கனான எங்கள் வேண்டும் அதில் ஒன்றும் இல்லைடா திம்பகா எல்லாம் என் மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டது தெரிந்து கொண்டேனடா உன் மனதில் புதைந்த மர்மங்கள் யாவையும் புரிந்து கொண்டேனடா உண்மையாக நேசித்தாய் அல்லவா உஜ்ஜயினி ராஜகுமாரியை சதுரங்க சேனைகளுடன் தக்க அந்தஸ்தோடு வந்தால்
தன் மகளை கொடுப்பதாக அரசன் உறுதி கூறியது உண்மைதானே? உண்மைதான். சன்மார்க்கன்னியே திம்பகா, சன்மார்க்கன் உள்ளவனுக்கு சமய சஞ்சீவியாக உதவி புரிவதே எனது விரதம். உன் இஷ்டத்தை பூர்த்தி செய்ய என்னால் முடியும். ஆனால் பல கஷ்டங்களையும் பாராமல் உன் பராக்கிரமத்தை காண்பிக்க முடியுமா? உங்கள் உத்திரவு போல் நடக்கிறேன். உயிரை வேண்டும் என்றாலும் குடிக்கிறேன். பலே திம்பகா பலே. சாய் பாத்தாள வேறு. புறப்படு. பிரேம பாசத்தால் வலையில் விழுந்தான் அறியாதவன் நன்றோ, பாவம் அறியாதவன் நன்றோ. பிரேம பாசத்தால் வலையில் விழுந்தான் அறியாதவன் நன்றோ, பாவம் அறியாதவன் நன்றோ. ஏ பகவான் கதி வேறில்லையே என் குழந்தையின் ஜீவித ஏக்கத்திலே, பகவான் கதி வேறில்லையே என் குழந்தையின் ஜீவித ஏக்கத்திலே. ஏதோ அறியேன் தீதோ தெரியேன் எனவே தாய் தினம் கதறிடவே. பிரேம பாசத்தால் வலையில் விழுந்தான் அறியாதவன் நன்றோ, பாவம் அறியாதவன் நன்றோ. வேண்டிடும் பெருநிதி காதலையும் விட வேறெதும் தந்திடுவார் எனவே, வேண்டிடும் பெருநிதி காதலையும் விட வேறெதும் தந்திடுவார் எனவே. நிம்மதியின்றிய ராஜகுமாரியும் நிமிஷமயுகம் என கழித்திடவே. பிரேம பாசத்தால் வலையில் விழுந்தான் அறியாதவன் நன்றோ, பாவம் அறியாதவன் நன்றோ. காதல் இல்லையே சாதல் என்றன வீண் மாயாவியை நம்பிக்கொண்டே, காதல் இல்லையே சாதல் என்றன வீண் மாயாவியை நம்பிக்கொண்டே. ஏது நேருமோ எல்லாம் அவன் செயல் பிரம்மதேவன் அவன் பாரமென்றே. பிரேம பாசத்தால் வலையில் விழுந்தான் அறியாதவன் நன்றோ, பாவம் அறியாதவன் நன்றோ, பாவம் அறியாதவன் நன்றோ. இதுதான் மந்திர ஆலவிருட்சம். அது என்ன சப்தம் சுவாமி? அதுதான் பாதாள பைரவி தன்னை ஏற்றுக்கொள் என்று அழைக்கின்றாள். ஜாய் பாதாள பைரவி. அது என்ன சுவாமி, எங்கிருக்கின்றது? குபேர செல்வத்தை கொடுக்கும் சக்தி, குறித்த காரியத்தை முடிக்கும் சக்தி. பாதாளத்தில் மறைந்து பரதவிக்கின்றாள். பாதையை காட்டுவேன். பதறிட சிதறட வேண்டாம் பையா, விருட்சத்தில் ஏறு. பலே திம்பகா பலே.
அந்த கிளையின் வழியாகவே நேராக இங்கே வாடா. பலே திம்பகா பலே, உன் மனோதைரியத்தை மெச்சினேன். என் மனதில் உதித்த மகாபுருஷன் நீ. இதோ பாதாளத்திற்கு செல்லும் பாதையை காட்டுகிறேன் பார். ராம் ரீம் பபம் பம் ராம் க்ளீம் மமம் மம் ஆம் ரீம் ஓம். ஜெய் பாதாள பைரவி. பாதாளபைரி பிரசன்னமாவாள். ஜெயமுண்டு, பயமில்லை. அக்னியில் வேண்டு ஆலிங்கனம் செய்யடா. நினைத்த காரியம் சித்திக்கும். நேசித்த ராஜகுமாரி உனக்கே நெருப்பில் குதித்தால் நிச்சயம் ஜெயமாகும். துணிந்து வியடா. பலே திம்பகா பலே பலே. பானை வயிறு தேவனை, கதையை எடுத்து வயிற்றினில் அடித்தால் காரியம் சித்திக்கும். அதன் உத்திரவு செய்யடா. செல்லடா.
பாட்டியும் வாழும் கடுங்காவல் சேதிடும் வாசல். கடந்து சென்றால் பாதாள பைரவி சன்னிதானம் காணலாம். துணிந்து செல்லடா. நினைத்த காரியம் சித்திக்கும். நேசித்த ராஜகுமாரியை நீயே அடைவாய். ஜெயமுன் பயம் இல்லை, துணிந்து செல்லடா. அந்த உத்தமி ராஜகுமாரிக்கு உகந்தவனும் நீ. வருமனப்பட்ட திருமண மாலையை பாருடா. யாய் பாதாளவே, தேவி அயக்கின்றாள். மாதாவின் பாதாள விந்தத்தை பார்க்கலாம். சீக்கிரமே அந்த தடாகத்தில் ஸ்நானம் செய்து புனிதனாக திரும்ப தேவியின் அருள் சித்திக்கும்படி நான் செய்கிறேன். ஜாய் பாதாள பேரு. Thank you.
பராக்கிரமத்தினால் என் சாப விமோச்சனம் அடைந்தேன். எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த உனக்கு இச்சிறு உதவி செய்கிறேன். படு மோசக்காரன் அந்த மந்திரவாதி. உன்னை பாதாள பைரவிக்கு பலி கொடுத்து பரமசக்தி தானடைய நினைக்கின்றான். அவனை நீ பலி கொடுத்தால் நரனே அந்த சக்தி உனக்கே சித்தியா. ஜெயம் உண்டாகட்டும் நரனே, ஜெயம் உண்டாகும். ஸ்ரீம் ஸ்ரீம் மந்திரவர்ணேன காலகண்டக காதினி ககாரகூட கடிதம் காளீரூப ஸ்வரூபகம் ஹிருதயாய நம சிரசே ஸ்வாஹ சிகாய வௌஷட் கவசாய ஹும் நேத்ரத்ரயாய வௌஷட் சஸ்திராய ஃபட் திக்பந்த சுவாமி, இன்னும் என்ன செய்ய வேண்டும்? வந்து விட்டாயா? தேவிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யடா. நினைத்த காரியம் சித்திக்கும். நேசித்த ராஜகுமாரி உனக்கு. அப்படி அல்லடா, சாஷ்டாங்கமாய் நமஸ்காரம் செய்யடா. தஞ்சம் என்று தேவியை சரண் புகுந்து தேவியின் வரப்பிரசாதம் பெற்றுக் கொள்ளடா. தேவி அருள் புரிய வேண்டும். அப்படி அல்லடா திம்பகா. பின் எப்படி சுவாமி? நான் செய்கிறேன் பாரடா. இப்படி உட்கார்ந்து கால் மார்பு முகம் தரையில் படும்படி ஜாய பாதாள பைரவி. கிருபாமயி கிருபாதாரா காமபாஷ விமோச்சனி மகாமாதா மகாகாளி காதம்பினி கலாதாரா கலி கல்மஷ நீ வேண்டுவனுக்கு
நான் ஒரு ராஜகுமாரனாக உடனே உஜ்ஜயினி நகர் ராஜகுமாரியின் அந்தப்புரத்தை அடைய வேண்டும். உடனே உதயமானேன். இதெல்லாம் ஏது, எப்படி கிடைத்தது? எல்லாம் உன் காதலின் சக்தியால் தான். உன்னை அடைய வேண்டும் என்று ஒரே லட்சத்துடன் சென்ற என்னை அதிர்ஷ்ட தேவத்தை வந்தணுகினாள். விதியும் வினோதமாக விளையாடியது. பாதாள அறைக்கு சென்று ஜெகன் மாதாவை கண்டேன். தேவி, உலகத்தில் உண்மையான தெய்வீக காதல் என்பது உண்டு என்றால் அவசியம் என் ராஜகுமாரியை அடைய வேண்டும். இல்லையே நீயே என் ஆவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வணங்கினேன். அவள் இறங்கினாள். மனம் குளிர மகத்தான சக்தியை தந்தாள். உன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற தகுந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. இனி அவர் கேட்க வேண்டியதுதான். சந்தோஷம் தானே இந்து? கண்ணிந்த காதலர்க்கு தேவியின் அருளாலே காணிக்கை தருவேன் பிரியராணி. காதலே தேவி காதலே காதலே தேவி காதலே காதலே தமிழின் அமுத கடலிலே தனிமையாக படகிலே தமிழின் அமுத கடலிலே தனிமையாக படகிலே சரசலிலே ஆடலாம் நமது வாழ்விலே. காதலே தெய்வீக காதலே காதலே வானகமும் தாரகை போல் வாழ்வில் யோகமே வானகமும் தாரகை போல் வாழ்வில் யோகமே காணும் இன்பம் யாவும் நமது காதல் தியாகமே. காதலே தேவி காதலே காதலே கனவும் பலிந்தமானால் அனுராக போகமே கனவும் பலிந்தமானால் அனுராக போகமே இணையில்லாத நமது பிரேமை தான் அமோகமே. காதலே தெய்வீக காதலே காதலே தெய்வீக காதலே காதலே காதலே. காதலே
எப்படி ஏற்பட்டது? விசித்திரமா இருக்கிறதே. ஆம் அக்கடி மாமாடி, நம்ம தோட்டத்துல எந்த ராஜாவோ பூந்து அந்த சோம்பேறி ராமன் வீட்ட சுக்கு சுக்கு இடிச்சு ஒரு சோகான மாளிகை கட்டிட்டாங்க. மகாராஜா, யாரோ ஸ்ரீமான் ஆஞ்சநேயர் அவர்களாம் தங்களை தரிசிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். ஜெய் பவா, விஜய் பவா, திக் விஜய் பவா, மகாபிரபு தங்கள் நல்லாசியை தான் அடைந்தார். என் நண்பனாம் நந்தவன ராமச்சந்திரன் சக்தியின் அருளினாலும் தத்துவ பெருமையாலும் உத்தம ராஜகுமாரனாகி உத்யான வனத்தினுள்ளே தனது ஓட்ட குடிசியை உப்பரிகையாக்கினான். அம்மாளிகையின் கிரக பிரவேசத்தின் மங்கள காணிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். எதிரிராஜா இல்லையா? அப்போ இந்தராமனா அந்த வேலை செய்தான்? அக்காடி மாமாடி, இதெல்லாம் சும்மா பொம்மக்க வேலை. வாயை மூடு. இந்த காணிக்கை மகாராஜாவுக்கு, இது மகாராணிக்கு. இது யுவராணிக்கு. இது மகாராணியின் சகோதரன் மாமாவுக்கு. எதுவும் வேண்டாம் எனக்கு, இதெல்லாம் வெறும் ஜலக்கு. வாயை மூடு. மகாராஜா, தாங்கள் சம்பதி சமேதராய் என் நண்பனின் வேண்டுகோளுக்கிணங்கி அந்த மாய மாளிகைக்கு விஜயம் செய்து ராமனை மனதார வாழ்த்தி மகிழ்விக்கும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன். ஆகட்டும் ராணி, அவசியம் அந்த விசித்திர மாளிகையை பார்க்கத்தான் வேண்டும். பார்க்கணுமா? தப்பு தப்பு, இதெல்லாம் பரிசோதனை பண்ணணுமாக்கா. சீனு Thank you.
Thank you.
அற்புதமான சிருஷ்டி, ஆனந்தமா இருக்கிறது. எல்லாம் தங்கள் கிருபைதான் மகாராஜா. அம்மா ராணி பார்த்தீர்களா? இனி என்னுடைய வாக்கை நிறைவேற்ற வேண்டாமா? சீக்கிரமே நல்ல முகூர்த்த நாளை நிர்ணயித்து என் அருந்தவ செல்வியை உனக்கே மன முடித்து வைக்கிறேன். அன்பர்களே, அன்பர்களே, வாருங்கள் வாருங்கள். ஸ்ரீனுஸ்ரீ ஸ்ரீமான் ஆஞ்சநேயர் அவர்களின் மித்திரன் ராமச்சந்திரன் திருமணத்திற்கு நானே உங்களை நேர்நில் வந்து அழைத்து வர வேண்டும் என்று அவர்தான் சொல்லி அனுப்பினார். டேடிங்கரி டேடிங்கரி, உன் பக்திக்கு மெச்சினோம். எழுந்திருடா டிங்கரி. எங்குருவே, எம் மித்ரன் ராமச்சந்திரனுக்கும் ராஜகுமாரிக்கும் கல்யாணம்டா. கல்யாணமா? கல்யாண மகோத்சவம்டா. நீயும் வாடா, அங்கே லாடு வேணி சாப்பாடு கீப்பாடு சகலமும். ஐயோ குருவே, நீ என்ன ஆனையோ, எங்க இருக்கிறியோ குருவே? அவனை பழிக்கு பழி வாங்காமல் விடுவதில்லை.
ಸಂಬಂಧಿಗೆ
తారాబలం చంద్రబలం తదేవ విద్యాబలం దైవబలం తదేవ లక్ష్మీ పతే అంగ్రేయం స్మరామి ఓం సమః తే సావధాన సులగ్నే సావధాన లక్ష్మీ ఎన్ వేళ నల్ల ఇరుక அடடே நீங்க எங்கயா இருக்கீங்க உங்க கையால அக்ஷதை வாங்க அங்க தேடுறாங்க அங்க நான் எதுக்குப்பா எதுக்கா தப்பு தப்பு முதல்ல நீங்க போங்க ஆசீர்வாதம் செய்யுங்க அப்பாடி எவ்வளவு சிரமமும் எவ்வளவு கஷ்டம் முதல்ல வாயிலிருந்து வெளியே வந்தாப்லே என்ன செய்யறது முதல்ல உனக்கு தான் நமஸ்காரம் போடணும் ஜெய் பாதாள பைரவி நரனே நீ வேண்டுவனக்கே யார் நீ இது என்ன வேஷம் தேவி போலே நரனே நீ வேண்டுவனக்கே என்ன அது கேக்குறது எவன் பெஞ்சாதியோ நீ பாதியை விடு நமஸ்காரம் முதல்ல இங்கிருந்து போயிடு கொண்டு வந்தாயா இப்போ பாராளம் என் மகிமை பாராளம் மன்னன் மகள் வந்து சேருவாள் நான் சொல்வதை போல் செய்யடா அங்கே செல்லடா இன்னும் கிழக்கே திரும்பு கிழக்கே திரும்பலா இப்படி சிவதனை பிடித்துக் கொள்ளடா யாரு நானா கண்களை மூடிக்கொள்ளடா மூடிக்கொள்ளடா ராஜகுமாரியை தியானம் செய்யடா ஜாய் பாதாளவே நரனே நீ வேண்டுவனக்கே உஜ்ஜயினி ராஜகுமாரி உடனே இங்க வர வேண்டும் காரியத்தை முடிக்கிறேன் பாருடா ஜாய் பாதாள வேறு
நரனே, நீ வேண்டுவனக்கே? அடியேனையும் இந்த அவதாரத்தையும் இந்த காதல் பிம்பமும் மாய மாளிகையும் என் இருப்பிடம் வந்து சேர வேண்டும். இந்து 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 படுமாசம் படுமாசம் என்ன மோசமி எங்கேடா என் குழந்தை என்ன செப்படி வித்த செய்தியோ எங்க குடும்பத்துக்குன்னு ராட்சசனா வந்து சேர்ந்திய இந்த தப்பிலி பையில நம்பாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா பச்சைக்கிளிய வளர்த்து இந்த பாவிகள் கொடுத்தீங்களே இவன் மனுஷன் தானா உன்னுடைய மாயாஜாலங்களை எல்லாம் என்னிடமே காட்டி விட்டாய் சீக்கிரம் இந்துமதி இருக்கின்ற இடத்தையாவது தெரிவி ஐயோ சொல்லேண்டா மகாராஜா கேக்குறாரே என்ன நடந்ததோ சொல்லேண்டா ராமா விக்கிரகம் மறைந்து விட்டதம்மா விக்கிரகம் விக்கிரகமா என்னடா விக்கிரகம் விக்கிரகம்னு உளறற என்னடா நடந்தது சொல்லி தொலைண்டா சனியனே அக்கடி என்னடா சொல்லேண்டா அக்கடி அந்த மந்திரகார தந்திரமா தூக்கிட்டு போயிட்டா யாரவன் மந்திரக்காரனா சரியாதான் சொல்லேண்டா பைத்தியமே நேபாள மந்திரக்காரன் மாமா நேபாளத்து மந்திரக்காரனா அவன் தான் ஆபத்து அவன் தான் பலியாக்கி விட்டானே எப்படி வர முடியும் அது எப்படி எனக்கு தெரியும் பூஜை வேணுமே பொம்மை கேட்டா நம்ம மாயமான இருந்து நான் தான் எடுத்து கொடுத்தேன் உடனே ஜெயிப்பா தலைவரும் சொன்னான் எதுவும் அந்த மாயமே போட்டா என் குடும்பத்தையே கெடுத்துட்டு ஐயோ அக்கடி ஐயோ ராணி எய்தவன் இருக்க அம்பை நோகலாமா எல்லாம் விதியின் விளையாட்டு விபரீதமாய் முடிந்தது ஜாதகம் சொன்னதை மறந்து விட்டாயா மகாராஜா ராஜகுமார் எங்கிருந்தாலும் சரி எப்படியாவது மீட்டுக் கொண்டு வருகிறேன் ஆசீர்வதிங்கள் அப்படியே வெற்றியுடன் திரும்பி வா எப்படியாவது என் குழந்தையுடன் வந்து சேர் மங்களம் உண்டாகட்டும் அம்மா மோகினி ராகினி ரோகிணி இவையெல்லாம் என் குள்ளைக்கும் கல் மண் தூண் துரும்பு எல்லாம் எனக்கு கட்டுப்பட்டது பார்த்தனையா என் சக்தியின் பெருமையை ஆனால் உன்னிடம் சல்லாபம் அடைவேன் கிளியே காதல் பாதையில் கல்லையும் முள்ளையும் போடும் கண்மூடி நானல்ல மரியாதையாக
நான் திரும்பி வருவதற்குள் உன் மனதை மாற்றிக்கொள். அம்மா உன்னை காண்டேனோ உயிருடன் உன்னை காண்டேனோ என் வாழ்வினிலே இனி நான் உயிருடன் உன்னை காண்டேனோ மர்மமாகவே மனவரை மீதே மானே உன்னை நான் இழந்ததினாலே மர்மமாகவே மனவரை மீது மானே உன்னை நான் இழந்ததினாலே மாயமாகவே மனமாளிகையே இடிந்தே வீழ்ந்ததின் விதியோ உயிருடன் உன்னை காண்டேனோ திருந்து வீணாசையினாலே அடைந்து சுகமே இதுதானா அலைந்து திருந்து வீணாசையினாலே அடைந்து சுகமே இதுதானா அன்பின் இதயமே கண்ணே என்றுமே அழைத்ததும் செவியேளாதோ உயிருடன் உன்னை காண்டேனோ வாய்தனில் படுமானி நிலமை போல் கிளி போல் காதலி சிறை புகவே புலிவாய்தனில் படுமானி நிலமை போல் கிளி போல் காதலி சிறை புகவே பாழும் பாவியாம் மாய துரோகிக்கே பலிதான் கொடுத்திடுவேனோ உயிருடன் உன்னை காண்டேனோ என் வாழ்வினிலே இனி நான் உயிருடன் உன்னை காண்டேனோ நான் உயிருடன் உன்னை காண்டேனோ மித்ரா 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 தைரிய சாசே லட்சுமி என்பதை மறந்து விட்டாயா இங்க பாரு கதாநாயகன் கண்ணீர் விடக்கூடாது தெரியுமா தைரியமும் வீரமும் இருந்தால் மாத்திரம் என்ன செய்ய முடியும் அந்த மந்திரவாதி எங்கேதான் மறைந்தானோ என் ராஜகுமாரியின் கதி என்னதான் ஆயிற்றோ எல்லாம் சீக்கிரமே தெரிந்து கொள்ளலாம் இதை சாப்பிட்டு விட்டு சற்று அயர்ந்து நித்திர செய் எப்படியாவது ராஜகுமாரி இருக்கும் இடத்தை சொப்பனம் கண்டாவது சொல்லிக்கிறேன் இந்த சாப்பிடு என்ன இது சனியங்களா போறீங்களா போக மாட்டீங்களா ராட்சசிகளா வாங்க கோபத்திலும் அழகு சோபிக்கின்றதே பயங்கிலியே உன் அழகு ரூபத்தில் விரகதாபம் இருதே பயங்கிலியே சாகசம் செய்யாமல் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிலியே செண்டாளா என்னையா பெண்டாள வந்தாய் நீயும் உன் ஜடையும் தாடியும் அழகும் தாடிக்கடா போல பேய் கூட உன் முகத்தில் விழிக்காதே என்னடி அழக்கிற நீ காதலித்த
வேடி ராமனை விட நான் எந்த வகையில் குறைந்தவன்? சந்தேகம் என்ன? அவருக்கு முன் நீ ஏமாத்திரும். நான் அவரை மனதார காதலித்தேன். உன் மந்திரி தந்திரத்தால் என் மனதை மாற்ற முடியாது. அவனை காதலித்து என்ன நிராகரிக்கின்றாயா? வித்தாரக்கள்ளி, இப்பொழுதே அவனை கொண்டு வந்து உன் கண் முன் என்ன செய்கிறேன் பா. ஜாய் பாதாள பேரு. இந்த வித்தாரக்கள்ளியின் ஆசை காதல் எங்கிருந்தாலும் சரி சப்த நாடையும் கட்டி சனத்துல கொண்டு வந்து விடு. பார்த்தயா கள்ளி? சரியானவங்க
அப்படியானா அவன் சொல்றபடி கேக்குறியா? ஓ அவன் சொல்றதே சரிடா. அப்படியானா கூப்பிடுவோம். ஓ ஓ மித்ரா, இருந்து விருந்து இங்க வந்து சேர்ந்தியே, எந்த இடம் பார்த்தாலும் இந்த பூதம் தந்துருதானே. அடா அப்பா, பயப்படாதே, உன் மண்டையிலே சுண்டக்காளவு மூளை இருந்தா உன்னை ஒண்ணு செய்ய மாட்டோம். மூளைதானே? ஓ சுண்டக்காய் என்ன வெண்டக்காய் இருக்கு நினைச்சாலும் சரி கிணத்துல போய் சேரலாம். இது மாய சால்வை, யாரு போத்திக்கிட்டாலும் எவங்க கண்ணுக்கு தம்பிட மாட்டாங்க. இந்த மாயமான சாமான்கள் ரெண்டையும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சம்பாரிச்சது. இதில் ரெண்டு பேருக்கும் பங்கு உண்டு. பங்கு உண்டு? புத்திய கத்தி போல சீட்டிக்கிட்டு யாரு எதை எடுத்துக்கலாம்னு சொல்லு. ஓ ஆனா கர்ஜனை செய்யாம கச்சிதமா பதில் சொல்றீங்களா? சொல்றேன் கேளுடா. ஆமா, நீங்க நிஜமா பூதங்களை தானே? ஆமாண்டா. ஆமா, அப்படி என்ன பூதங்களுக்கு புத்தி இல்லைங்கிறது சுத்தமா தெரியுது. ஏண்டா நராத்மா! ஐயா பொறுமையா கேளுங்க. கல்லுக்கும் முள்ளுக்கும் செருப்பு, கடுமையான குளிருக்கு சால்வை, அது தவிர வேற எதுக்கும் பிரயோஜனப்படவே படாது. இதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே, அடா புத்திசாலி பூதங்களே. அடே நராத்மா, சக்தி இல்லைன்னு சொல்றியா? இல்லவே இல்லை. ஆளை பாடுறா, இதுல ஒண்ணுமே இல்லைன்னு உளறா. போட்டு பார்க்க சொல்றா, தெரியும். போட்டு பார்க்கணுமா? சரி. அந்த மரத்துக்கிட்ட போகணும். மறுபடியும் அந்த புத்திசாலி பூதங்களிடம் போய் சேரணும். ரொம்ப பிரமாதமா இருக்கு. பின்ன இதெல்லாம் என்னன்னு நினைச்சுக்கிட்டாரோ? என்ன சாலுவல இருக்க சத்தியம் பார்க்கணும். பாரடா நராத்மா. இப்ப நீங்களே சொல்லுங்கோ, உங்க கண்ணுக்கு என்ன தெரியுதா? இப்போ இப்போடா இல்லடா இல்லடா, இப்போதான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல போறேன். உங்க பேர் என்ன? ஓஹோ, பகவேக பூத குலசிக ஆவணிகளே, நீங்கள் இனி சண்டை போட வேண்டாம். பகதக்கா தெகதக்கா ஆனந்தமாயிருங்கள். பகதக்க தெகதக்கா பூனைகள் ரெண்டும் சண்டை போட குரங்கு மத்தியசம் போலே. பகதக்கா எனக்கு வேலை இருக்குது, இப்பவே என் நந்தனிடம் போகணும், வரேண்டா. பகதக்கா தெகதக்கா பகதக்க தகதக்க தகதக்கா. தண்ணி தண்ணி
வேண்டா. தண்ணி வேணுமா? ராஜகுமார் வேணா? முட்டாள். குடி. இருட்டு பையன். அதிகாரம் வேற பண்றியா? மந்திரமா போடுற மடையா இரு
நான்தா வந்துட்டினே. ஏன் இப்படி பார்க்கிறேன்? என்னை தெரியலையா? நானேதா இந்து? இன்னும் சந்தேகமா இந்து? பார். சரியான ஜோடியா இருந்தா அப்ப நான் பேடியா உங்க தாடி எடுத்துட்டா கோவிச்சுக்காது உங்க குருவே உங்க அழகு கிடைக்கிற தாடி எடுத்துட்டா அப்புறம் சாட்சாத் மன்மதன் தான் நீங்க அப்போ ராஜகுமாரி பார்த்தா குருவே உடனே மயங்கிட மாட்டா ஆமாண்டா திங்க ஆனால் என் மந்திர தந்திரம் எல்லாம் தாடிக்குள்ளதானடா இருக்கு இதை எடுத்தால் எப்படிடா பாதாள பைரவி சக்தியே பரிபூர்ணமா இருக்கும் போது பாதில வந்த தாடி சக்தி போனாதா என்ன குருவே ஆமாண்டா டிங்கரி உனக்கும் மூட இருக்கடா நீ ராஜகுமாரியிடம் சென்று அந்த வேலையை கவனி நான் அலங்காரம் செய்து கொண்டு வருகிறேன் ஆகட்டும் குருவே Oh.
பரதநாட்டியம். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும் விடா குருசாமி ரஜா குடுத்துட்டாரு என்ன? ரஜா எதுக்கு குடுத்தாமே? நான் சொல்லல, குருசாமியை செப்படி வித்தனால ராஜகுமாரியை எப்படியோ மயக்கிட்டாருன்னு. கல்யாண காலம் நெருங்கிடுச்சு, இந்த சத்தங்கத்தம் போடாம மலையடிவாரத்துல போய் இஷ்டம் போல கும்பாடும் போடுங்க. சாட்சியா ராமன் இங்கேதானே அனுப்பினேன் சத்தியமா? அது சரி, ராஜகுமாரி எங்கே? எங்கடா உன் பங்கு? போர்வையும் செருப்பையும் கொடுத்து உஜினிக்கு போக சொல்லிட்டேன். நல்ல வேலை செய்தேன், நான் அவன் தாடி அடிக்க வச்சிட்டேன். இனி அவன் மந்திர தந்திரம் எல்லாம் அந்த விக்கிரத்தை மட்டும் எங்க வச்சிருக்கான்னு தெரியல. இடுப்புலயே வச்சுக்கிட்டாலயா? அன்னியாரும் கூட உன்னோடு சேர்ந்து ஆட்டம் காட்டுறாங்களே. ஆனா அந்த விக்கிரத்தை எப்படி இருக்கிறது பாரேண்டா. சரிதான் சொல்லுவேன், சந்தோஷமா வருவான், கிட்ட நெருங்குவான், நான் எட்ட நகருவேன், கட்டில் மேல உட்காருவான், நான் கட்டி பிடிச்சிடுவேன், எட்டி எடுத்துக்கிறேன். அம்மணி, இப்ப எங்க குருசாமிய பாத்தீங்கன்னா உடனே கும்மாடுவீங்க. ராமனா அவன் சாப்பாடுறாவன், இந்திரன் சந்திரன் எல்லாம் இவன் அழகுக்கு முன்னால பனால். அது என்னமோ, அவர் தாடியை கண்டா எனக்கு பயமா இருக்கு. தாடியை எடுத்து விட்டேனே கிளியே, உனக்கு சந்தோஷம் தந்துட என் சக்தியெல்லாம் தரைவாத்தேனே கிளியே. முகத்தை மறக்காத கிளியே, முடிவு நீ சொல்லுவாய் கிளியே. கிளியம்மா, எங்க குருசாமிக்கு சரி சொல்லிட்டா என்ன வேண்டுமானாலும் தருவார். சந்தேகமேனடி கிளியே, நேத்திரம் திறந்து பார்க்கலையே, நேசமாய் பேசிடுவாய் கிளியே, நினைத்த வரம் கேளடி கிளியே. அப்படி என்ன, ராமனை விடுதலை செய்வீங்களா? ஓ, ராமன் என்ன, சகலமும் விட்டுட தயாரா இருக்கின்ற சதாஜப்பா. விட்டா போல் தான் குருவே. நிக்கிறீங்களே, இப்படி உட்காருங்களே. பாரடா டிங்கரு, இதெல்லாம் எவ்வளவு தான் குருவே, மோசம் குருவே. இன்னும் உனக்கு என்ன வேண்டும் கிளியே? அம்மணி, குருசாமி உங்க காலடியில காத்திருக்கிறாரு, கொஞ்சம் சீக்கிரமா கவனிச்சிடுங்களே. மோசம் குருவே, மோசம் குருவே, மோசம் குருவே, மோசம் குருவே, மோசம் குருவே. தாடி எங்க குருவே? சவரம் ஆயிடுச்சு குருவே. ரோம் ஹட்
சக்தி எங்க குருவே ஓடி போயிடுச்சு குருவே என்ன மோசம் இது மோசம் இல்ல கேசம் இல்ல கிட்டதாம் வாங்களே யாரு நீ பாறடா யாரன்ற தேடி பயலே நானடா பேடி என் சக்தி எல்லாம் இழந்ததாக நினைத்து விட்டாயா பாறடா உன்னை பஸ்மீகரம் பண்ணுகிறேன் அண்ணா அண்ணா நம்ம இந்து எப்படியோ கொண்டு வந்துட்டியே
ஆம் போட்டு குனுடியா ம் குனுட்டேன் மறுபடியும் பிழைக்காம குனுடியா ம் அக்கடி மாமாடி நம்ம இந்துவே அண்ணாவுக்கு கல்யாணம் செய்து வைக்கலாம் கேட்கணுமா சரிதானே ராணி சந்தோஷமா செய்யறது இந்து अरुण